ஹலோ எவ்ரிவான், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா விநாயகர் சதுர்த்தி. உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய இனிய விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள். இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம தேங்காய் பூர்ண கொழுக்கட்டை எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். விநாயகர் சதுர்த்தி அப்படின்னாவே நமக்கு கொழுக்கட்டை தான் ஞாபகம் வரும் இல்லையா. ஸோ ரொம்பவே சிம்பிளாக அரிசி ஊற வச்சு அரைப்பாங்க நம்ம அம்மாலாம். இப்போ வந்து நம்ம எல்லாமே வந்து நவீன காலமாக இருந்ததுனால அரிசி ஊற வைக்காமல் இன்ஸ்டண்ட்டாக மாவு வச்சு, கொழுக்கட்டை மாவு இல்லைன்னா அரிசி மாவு வச்சு எப்படி இந்த மாதிரி சூப்பரான பூர்ண கொழுக்கட்டை செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இன்றைக்கி வந்து நான் 2 கப் அளவுக்கு கொழுக்கட்டை மாவு எடுத்துருக்கேங்க. நீங்கள் அரிசி மாவு இருந்தால் அதையும் பயன்படுத்தலாம். சால்ட் பார்த்திங்கன்னா 1/4 டீஸ்பூன். அதுக்கப்புறமா 2 கப் அளவுக்கு சூடான தண்ணி. தண்ணி எப்படி கணக்கு பண்ணணும் அப்படின்னா 1 கப் அளவுக்கு நீங்கள் மாவு எடுத்திங்கன்னா 1 கப் அளவுக்கு சுடு தண்ணி. நான் இன்றைக்கி 2 கப் எடுத்திருக்கேன். ஸோ 2 கப் அளவுக்கு தண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா சூடாக இருக்கணும் தண்ணி. அப்போ தான் வந்துட்டு நல்லா வந்து பெனஞ்சு நமக்கு வந்து நல்ல ஒரு டோ ஃபார்ம் ஆகும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா சூடாக இருக்குங்க, நம்மளால் வந்து தொட முடியாது. ஸோ கொஞ்சமாக நெய் தடவி உள்ளங்கையில் கொஞ்சமாக ரெஸ்ட் வச்சுருங்க. 1-5 நிமிஷம் வந்து ஆறட்டும். அதுக்கப்புறமா நம்ம வந்து டோ பண்ணிக்கலாம். இப்போ வந்து பூர்ணம் பண்ணிடலாம். பூர்ணம் பண்ணுறதுக்கு 1 கப் அளவுக்கு வெல்லம் எடுத்திருக்கேன். 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. அது நல்லா கரைஞ்சால் போதும், நல்லா பாகுத்தன்மைக்கெலாம் வர வேண்டாம். இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் பழைய வெல்லம், அதனால நான் கொஞ்சம் நிறைய சேர்த்துருக்கேன். நீங்கள் வந்து உங்கள் இனிப்புக்கு தகுந்த மாதிரி, அதாவது உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. இப்போ ஒரு பேனில் 1 கப் அளவுக்கு துருவன தேங்காய், இப்போ வந்து காய்ச்சி வச்சுருந்தோம் இல்லையா, அதாவது வெள்ளத்தை கரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, அதை வந்து நம்ம சேர்த்துக்கலாம். தூசி ஏதாவது இருந்தால் ஃபில்டர் ஆகணும் அப்படின்றதுக்காக தான் இந்த மாதிரி கரைச்சி சேர்க்குறோம். இல்லைனா நீங்கள் அப்படியே கூட சேர்த்துக்கலாம். இப்போது வெள்ளப்பாவில் இருக்க ஈரத்தன்மை போகிற அளவுக்கு நம்ம குக் பண்ணணும். வாசனைக்காக 2 ஏலக்காய் தட்டி சேர்த்துக்கிறேன். நீங்கள் ஏலக்காய் பவுடர் இருந்தால் கூட சேர்த்துக்கலாம். எங்கிட்ட பவுடர் இல்லைன்னு நான் தட்டி சேர்த்துக்கிட்டேன். நல்லா குக் பண்ணோம் அப்படின்னா தேங்காய் நல்லா வெந்து இந்த மாய்ஸ்சர், அதாவது வந்து ஈரத்தன்மை, அந்த வெள்ளத்தோட ஈரத்தன்மையெல்லாம் போயிடும். நான் இருந்தாலும் இன்றைக்கி கொஞ்சம் மாய்ஸ்டாக வச்சுருக்கேன். ஏன்னா அந்த மாதிரி சதசதன் இருந்தால் சாப்பிடும்போது ஜூஸியாக சூப்பராக இருக்கும். அதனால் இப்போ வந்து மோல்டில் நம்ம வந்து கொஞ்சமாக எண்ணெய் இல்லை நெய் தடவிக்கலாம். தடவிட்டு நம்ம பார்த்திங்கன்னா டோவாக பினஞ்சு வச்சுட்டேன். மாவு நல்லா ஊறி வெந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி ஈஸியாக டோ வரும். சூடாக இருக்கும்போது பினையாதீங்க, அவ்வளோதான். இப்போ இந்த மாதிரி உள்ளே பண்ணிவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த பூர்ணத்தை கொஞ்சம் உள்ளே வச்சுக்கலாம். எனக்கு பார்த்திங்கன்னா நிறைய பூர்ணம் இருந்தால் ரொம்ப பிடிக்கும், அதனால் நான் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் எக்ஸ்ட்ராவாக. நீங்கள் வந்து லீக் ஆகாமல் அப்படியே ஃபுல்லாக சீலாக இருக்கணும் அப்படின்னா கொஞ்சமாக பூர்ணம் சேர்த்துக்கோங்க. அதே மாதிரி கொஞ்சம் கெட்டியாக இருக்க மாதிரியும் பார்த்துக்கங்க. நான் இன்றைக்கி கொஞ்சம் சதசதன் தான் பண்ணியிருக்கேன். எப்படியும் நம்ம ஸ்டீம் பண்ணி எடுத்தோம்னா நல்லா பஞ்சாட்டம் இருக்குங்க அந்த கொழுக்கட்டை. ஆனால் கொஞ்சம் நேரத்துலேயே அரிசி மாவு இல்லையா, ஸோ இறுக ஆரம்பிச்சிரும். ஆனால் வந்து உள்ளுக்குள்ளே இருக்க பூர்ணம் வந்து ஜூஸியாக இருந்ததுன்னா நம்ம சாப்பிடும்போது ரெண்டுக்கும் வந்து ஈவன் ஆயிரும், ரொம்ப சூப்பராக இருக்கும். அதனால தான் இல்லை நீங்கள் லீக் ஆகாமல் இருக்கணும், கொஞ்சம் கூட வந்துட்டு அந்த பூர்ணம் வெளியில் தெரியக்கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா கொஞ்சமாக பூர்ணம் வச்சுக்கோங்க. மாவு நிறைய வச்சு சீல் பண்ணிடுங்க, அவ்வளோதான். மறுபடியும் அதே மாதிரி வந்து உள்ளே வச்சுட்டு நல்ல ஒரு டென்ட் மாதிரி போட்டுட்டு உள்ளுக்குள்ளே பூர்ணத்தை வச்சு நல்லா மூடிடலாங்க, அவ்வளோதான். இதே மாதிரி நம்ம எல்லா மாவுக்கும் வந்து, அதாவது மீதம் இருக்க எல்லா மாவுக்கும் இதே மாதிரி பண்ணி எடுத்துக்கலாம், அவ்வளோதான். அழகாக இருக்குது. இந்த அச்சில் பண்ணோன்னா ரொம்ப அழகாக நீட்டாக இருக்கும், ஆனால் கொஞ்சம் வேலை தாங்க, ரொம்ப நேரம் ஆயிரும். இப்போ வந்து இட்லி தட்டில் கொஞ்சமாக நெய் தடவிக்கலாம். நெய் தடவிட்டு நல்லா வந்து தண்ணி கொதிக்க வச்சு நம்ம உள்ளே வச்சு ஸ்டீம் பண்ணி எடுத்துடலாங்க, அவ்வளோதான். ஃபஸ்ட்டு பேட்ச் வந்து ரெடி ஆயிடுச்சு. இதெல்லாம் வேக வச்சு எடுக்கிறதுக்குள்ளே நம்ம நெக்ஸ்ட் பேட்ச் வந்து ரெடி பண்ணிடலாம். இது வந்து மாவை வந்து எப்போவுமே மூடி வச்சுருங்க, இல்லைன்னா வர வரன்னு போயிடும். இப்போ வந்து நல்லா வந்து இட்லி பாத்திரத்தில் தண்ணி நல்லா கொதித்ததுக்கப்புறமா உள்ளே வச்சிடலாம். இப்போ மூடி வச்சுட்டு 8-10 நிமிஷம் தாங்க ஆகும். ஏன்னா ஆல்ரெடி வந்து நம்ம சுடுதண்ணியில் மாவு போட்டனால மாவு ஆல்ரெடி வெந்து தான் இருக்கும், பூர்ணமும் ஆல்மோஸ்ட் வெந்து தான் இருக்கும். என்னோடது பார்த்திங்கன்னா கொஞ்சம் வெளியில் வந்துடுச்சு. பிகாஸ் எங்கள் வீட்டில் எல்லாருக்கும் பூர்ணம் வந்து நல்லா ஜூஸியாக நிறைய உள்ளே இருந்தால் ரொம்ப பிடிக்கும். அதனால் நிறைய வச்சனால கொஞ்சம் வந்து லீக் ஆகலை, பட் வந்து கொஞ்சம் சதாசதன் வச்சேன் இல்லையா ஜூஸியாக இருக்கணும்னு, அதனால கொஞ்சமாக வந்து தண்ணி அந்த தேங்காயிலேருந்து தண்ணி வெள்ளை தண்ணி கொஞ்சம் லீக் ஆயிடுச்சு. பட் பாருங்கள் பர்ஃபெக்டாக தான் இருக்குது. ஸோ வீட்டில் கட்டாயம் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்ஸ் எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நீங்கள் வந்து நிறைய பேர் வந்து ட்ரை பண்ணிவிட்டு ஃபோட்டோஸ்லாம் அனுப்புகிறீங்க, எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குமா அந்த ஃபோட்டோஸ் எல்லாம் பார்க்கும்போது. ஸோ நாளைக்கு ட்ரை பண்ணிவிட்டு முடிஞ்சால் ஒரு ஃபோட்டோ எடுத்து எனக்கு இன்ஸ்டாகிராமில் ஷேர் பண்ணுங்கள். உங்கள் எல்லோரையும் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கிறேன். ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலில் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், கூடவே சப்ஸ்கிரைபும் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே மறக்காமல் அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க, அப்போ தான் நான் வீடியோஸ் போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். பை பை, டேக் கேர்.